தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை நிறுத்துவதற்கு திமுக முயற்சி செய்வதாக அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூடியிருந்த தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார். அதிமுக தொண்டர்களிடம் திமுகவினர் பிரச்சனையை உண்டாக்கி தேர்தலை நிறுத்துவதற்கான வேலையை திமுகவினர் செய்து வருகிறார்கள். எனவே அதிமுகவினர் அமைதி காக்க வேண்டும் என்று அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். மேலும் வருகின்ற 6ஆம் தேதி வரை அதிமுகவினர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் அவர்கள் என்ன செய்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் மக்களை சந்தித்து பொறுமையாக பிரச்சாரம் செய்யுங்கள் என்றும் நம்மீது அபாண்டமான பழிகளை கூறுவார்கள். தேர்தலை நிறுத்துவது ஒன்றுதான் அவர்களின் குறிக்கோள். ஏகப்பட்ட பணத்தை இந்த தேர்தலில் கொட்டி உள்ளார்கள். அவர்களே பணத்தை கொட்டுவார்கள். அவர்களே பணத்தையும் எடுப்பார்கள். அதனை டிவியில் காட்டுவார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள். அதற்காக நாம் வீரமில்லாதவர்கள் இல்லை என அர்த்தம் இல்லை. நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அவர்களை தேர்தலை நிறுத்த சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூடியிருந்த தொண்டர்களிடம் நிர்வாகிகளிடமும் பேசியுள்ளார்.